ஹே ஐஸ் வெல்கம் டு மூவி எக்ஸ்ப்ளோர் தமிழ் சேனலில். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற புது திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு சூப்பரான உள்ள வெப் சீரிஸ் தான். ஸோ அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவில் போயிடலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான், ஹீரோயின் வந்து கம்மியாங்க. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வராங்கன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹீரோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஸோ கசின், அதாவது தம்பி மாதிரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வராங்க, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. ஸோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி போச்சு நீங்கள் ஃபஸ்ட் டே ஹாஸ்டல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா தான் போச்சு, ஹாஸ்டலில் சேர போகிறேன்னு கேட்டோன்னே, இல்லை நாளா மறுநாள்லேருந்து ஹாஸ்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, மறுநாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ பார்த்துன்னு கை அடிச்சு நிற்கிறாரு. நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லினு கண்ணை மூடினு கை அடிச்சு நிற்கிறாரு. ஸோ அந்த சவுண்டு கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து பார்க்குறாங்க. ஸோ ஹீரோ மேட்ரு பண்ணுறத பார்த்துட்டு இதாகிடுறாங்க, சிரிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு தலைக்கணி எடுத்து மறைச்சிக்கிட்டு போயிடுறாரு ஏன்ச்சு. ஸோ அந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெளியே போயிடுறாங்க. வெளியே போயின்னு பார்த்தீங்கன்னா போகும்போது சிரிச்சுனே போகிறாங்க நம்ம ஹீரோ நினச்சின்னு. ஸோ ஹீரோ நினச்சின்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சின்னு போகிறாங்க. ஸோ போகும்போது ஹீரோ பண்ணதெல்லாம் நினச்சினேங்கிறாங்க ரெண்டு மூணு வாட்டி. ஸோ மறுபடியும் நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்களோட அப்பா அம்மாலாம் இப்போ சாப்பிடுங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா கேட்குற, ஏன்பா சேடாக இருக்க, உன் அக்கா வீட்டுக்கு போகிறான்ட்டா அப்படின்னு. இல்லைப்பா இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவனுக்கு வந்து தெரியல ஏதோ பிரச்சனை போலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் இன்றைக்கி போய் நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஹீரோ கூட படுத்து தூங்க போகிறாங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோயிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்ன சாப்பிட்டியா அப்படின்னோடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன் அப்படின்றாரு. அண்ட் தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது நம்ம ஹீரோ படுத்து தூங்கிடுறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து டக்குன்னு ஏஞ்சிடுறாரு. ஏன்னா ஏன் ஏஞ்சிட்டு அப்படின்னு ஒன்று இல்லை, நான் அந்த மாதிரி ஒன்று நினச்சினு பண்ணியிருந்தது தப்பு தான் அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்று தப்பு இல்லை, இது இந்த நான் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி தான் படிக்கிறேன், இதெல்லாம் மனுஷங்களுக்கு வரது சலஜம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு நீ பண்ணிக்க அப்படின்றாங்க. ஸோ ஹீரோயின் வந்து நானே ஒன்று நினச்சி நிறைய தூரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே ஸோ ஹீரோ வந்து எப்படி பண்ண எங்கே எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்றாங்க நம்மள மாதிரியே. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து நீ தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம். இந்த மாதிரி நான் படுக போட்டு மேலே ஏறி அவன் மாம்பழத்தை நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும்ல அதை தடவி மேலே இருக்க முள்ளில் வாயை வச்சு கடிப்பேன் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் சமயம் மூடி எடுத்து டக்குன்னு அவங்க மாம்பழத்தில் கை வச்சுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட கேட்குறான், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உன்னை படுக்க போட்டு உன் கை காலெலாம் கட்டி போட்டு உன் தம்பி மேலே ஏறி குத்துவேன், அதுக்கடுத்து உன் வாயில் என்னோட கீழே இருக்க இதை வைப்பா அப்படின்னோடனே ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு தடவை ட்ரை பண்ணலாமா அப்படின்னோடனே ஆ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸோ மேட்ரு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் டக்கு நம்ம ஹீரோ கேட்குறாரு, இந்த மாதிரி நம்ம வீடியோ எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீ ஊருக்கு போயிட்டு வரும்போது நம்ம மேட்டர் பண்ணலாம், அது வரைக்கும் நம்ம இந்த வீடியோஸை பார்த்துக்கலான்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா செம்மையை மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஸோ உட்கார வச்சுட்டு மொத்த ட்ரெஸ்ஸும் கட்டிட்டு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க ட்ரெஸ்லாம் கட்டிட்டு. அப்படியே ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணுறாங்க. ஸோ அதை அவங்களே பென்சி அதாவது ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஒரு நல்ல ஹாப்பி என்ட்ரி எடுக்க முடிகிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வெப் சீரிஸ்லேருந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ரீசன் தெரியல, எனக்கே கிடைக்கல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிடைச்ச இமேஜஸ் வச்சு தான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் படம் கிடச்சது நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ ஸ்க்ரீனில் தெரியல, இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் பிடிக்கும், இனிமேல் கண்டினியூஸாக டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அண்ட் ஸ்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் மூவி எக்ஸ்ப்ளோர் தமிழ் சேனல். ஸ்டில் வெயிட் பண்ணுங்கள்.